ஆதரவு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்து தமிழர் கட்சியின் மாநில தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராம ரவிக்குமார் சார். வணக்கம் ஐயா. நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் உங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுந்தரவளிக்கும் இருவருக்கும் நடந்த மோதல் நாங்கெல்லாம் பார்த்தோம். சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பூரா அதுதான் வைரலா ஓடிட்டு இருக்கு. என்ன நடந்தது அந்த சம்பவம், அதே போல அந்த பேக்கன்ல நடந்தது, அதாவது இடைவெளியில நடந்தது, வீடியோ எப்படி வெளியே வந்தது, உண்மையாவே அங்க என்ன நடந்தது சம்பவத்தை நீங்க இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முரசு தொலைக்காட்சியில் கார்ட்மன் குறித்தான ஒரு விவாதம் கருத்துரிமையா வெறுப்புணர்ச்சியா என்கின்ற அடிப்படையில் எனக்கும் சுந்தரவள்ளிக்கு மோதல் என்பது வார்த்தை தவறான வார்த்தை, அது சரியான புரிதலற்ற வார்த்தை. அங்க நடந்த விவாத நிகழ்ச்சியில் மிக கண்ணியத்தோடு தான் நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தவர்கள் குறித்து சாதி ரீதியாக பிரச்சனையை பேச வேண்டாம் என்ற அடிப்படையில் அவர் பார்ப்பனர் பார்ப்பனர் என்று சொல்லுகின்ற பொழுது அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் குறுக்கிட்டேன். உடனடியாக அந்த சமூக போராளி என்றெல்லாம் வலைத்தளத்துல இருக்கக்கூடிய அந்த சுந்தரவள்ளின்னு ஒரு அம்மா மார்க்சிய கம்யூனிஸ்ட்ங்கிற அடிப்படையில வந்து கலந்திருந்தாங்க. மிகுந்த தரம் தாழ்ந்து அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளை எல்லாம் பேசி அதெல்லாம் வலைத்தளத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது பெரியாருடைய பேத்திகள் சொல்லக்கூடியவங்களுடைய ஒழுக்க முறைகளை வந்து பொதுவெளிக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. அங்கே நடந்த விஷயத்துல நான் எந்த இடத்திலும் என்னுடைய எல்லையை மீறி நான் பேசவில்லை. அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பெயரை குறிப்பிடும் போது பிராமணர்கள் என்று ஏன் குறிப்பிடக்கூடாது என்று அடிப்படையில் தான் நான் கேள்வி எழுப்ப முயற்சித்தேன். ஆனால் அங்கு நெறிப்படுத்திக் கொண்டிருந்த நெறியாளர் திரு முக்தார் அவர்கள் அந்த சுந்தரவள்ளி பேசிய தவறான வார்த்தை, அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க குறித்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல துப்புள்ளு நான் சொன்ன பொழுது நாம் தமிழர் கட்சி எல்லாம் பிடிங்கிருவாங்களான்னா அது அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுன்னு சொன்னா, ஒரு ஊடகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடக நெறியாளர்கள் அந்த மாதிரி நெறி தாழ்ந்து முதல்ல எல்லையை மீறி பேசக்கூடிய சுந்தரவள்ளியை கண்டிக்காதது முதல் தவறு என்று நான் பார்க்கிறேன். இதே போன்று நாங்கள் குறிப்பிட்டு முதல் தொடக்கத்துல நாங்க பண்ணியிருந்தா இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் பெண்ணுரிமை போராளிகள் எல்லாம் எப்படி நடந்திருப்பார்கள், எதிர்வினையாற்றி இருப்பார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கு பொது பார்வைக்கு விட்டு விடுகிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு ஊடகம் விவாதத்திற்காக அழைக்கிறார்கள், அழைத்த பிறகு அந்த இடைவேளை சமயத்திலே அறுவருக்கு தகுந்த முறையிலே மிகவும் கொச்சையான மதுரை என்று சொன்னாலே கற்புக்கரசி கண்ணகிதான் ஞாபகம் வரும். ஆனால் நான் மதுரைக்காரி என்று சொல்லி நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற சொல்வதற்கு அவர்கள் நான் திரும்ப அந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு நான் ரொம்ப கூச்சப்படுறேன். இனிமேலும் விவாதம் சுந்தரவள்ளி வருதுன்னு சொன்னா அந்த கிரிக்கெட்டுக்கு போகும்போது அதுக்கெல்லாம் ஒரு கவசம் போட்டுட்டு போவாங்க, அது மாதிரிதான் கவசம் போட்டுட்டு போகணுங்கிற நிலைமை வந்துடும். இந்த பெரியார் பேத்திகளுடைய இழிவான மலிவான விளம்பரமான இந்த செயலை அந்த வீடியோவை வெளியிட்டது ஊடகத்தில் நெறியாளராக இருந்த முக்தாராக இருக்கலாம். ஏன்னா அந்த ஊடகத்துடைய அந்த ஸ்டுடியோக்குள்ள நடந்த விஷயம் வெளிநபர்கள் யாரும் இல்லை, அதை ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் தனி மனிதனாகத்தான் சென்றேன், சுந்தரவள்ளி அவர்களும் தனி மனிதியாகத்தான் வந்திருந்தார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இது போன்று ஒரு வீடியோ காட்சி வலைத்தளங்களில் பரவ செய்வதற்கு காரணம் குறித்து ஆராய வேண்டும் ஒண்ணு. இரண்டாவது, என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது சொன்னால், நாம் தமிழர் கட்சி அப்படி நான் சொன்ன பொழுது நாம் தமிழர் என்ன புடுங்கிருவாங்களான்னு கேட்கிறாங்க. அந்த கட்சியை தொடங்கியவர் ஐயா சீபா ஆதித்தனார். சீபா ஆதித்தனாருடைய அவருடைய தொலைக்காட்சியில உட்கார்ந்து கொண்டு அவருடைய அமைப்பை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற பொழுது கூட நெறியாளர் முக்தார் அதை கண்டிக்கவில்லை, கண்ணியத்தோடு நடந்து கொள்ளவில்லை. அந்த அம்மா கிளாஸ் விட்டு அடிக்குது. நான் கேக்குறது, அங்க ஸ்டுடியோல எனக்கு இடைவேளை நேரத்துல நடந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு, எனக்கு முக்தார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க பதிவிட்டு இருக்கீங்க. ஆமா, எனக்கு என்னுடைய கேள்வி, நீங்க தவறாவே எதுவுமே பேசலையா, சுந்தரது தவறு அப்படின்றத மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் சரிங்களா, மக்கள் சொல்லுவாங்க அதை, நீங்க எந்த வார்த்தையுமே தவறா பேசலையா. அந்த மக்கள் என்ன பார்வைக்கு விட்டுருவோம், அப்ப நான் பேசுறது மக்கள் பார்வைக்கு விடுங்க, நான் என்ன தவறா பேசிருக்கேன் சொல்லுங்க. முதல்ல நீங்க என்ன பேசுனீங்கன்றத நான் சொல்லிடுறேன், அப்புறம் அதை மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம். நீங்க பேசுனது சும்மா குறித்து ஓவரா சீன் போடாத அப்படின்ற வார்த்தையை பேசுறீங்க. இல்ல இல்ல, முதல்ல நீ பேசுறீங்க, சும்மா நிறுத்து ஓவரா சீன் போடுறேன்றீங்க,
பெரிய இவளா நீந்துறீங்க இல்ல இல்ல மாதேசே இந்த மாதிரி ரொம்ப அழவா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவளோட நான் பதிய விடுறீங்க ஒன் செகண்ட் அந்த சுந்தரவள்ளி முதல்ல புடுங்கியான்னு சொன்னது கூட நான் ஒண்ணு கோவப்படல ராமரவிக்கு வர புடுங்கியான்னு கேட்கின்ற பொழுது நான் எதிர்வினை ஆற்றுகிறேன் நான் இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் பொதுவெளிக்கே விடுவோன்னு சொல்லி கேக்குறீங்களே அந்த சுந்தரவள்ளி பேசிய பேச்சுக்களை அதே போன்று நானும் எதிர்வினையாக அந்த வார்த்தைகளை சொன்னால் நீங்க என்ன சொல்வீங்க சுந்தரவள்ளி பயன்படுத்திய வார்த்தைக்கு எதிர்வினை நீங்க பயன்படுத்தாததுதான் நீங்க வந்து உண்மையாவே அந்த இடத்துல கண்ணியம் காத்திருக்கீங்க ஆனா என்னுடைய கேள்வி பெரிய இவளா நீ ஆதேஷ் ஆதேஷ் போன்ற நெறியாளர்கள் இருந்திருந்தால் அங்க கண்டித்திருப்பார்கள் திரு ராமரவிக்குமார் நீங்க கடந்துட்டு போறீங்க பெரிய இவளா நீ ஓவர சீன் போடுற இந்த வார்த்தை அதே மாதிரி நீ கேடு கட்டவள் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பதிவு பண்ணலாமா அது சரியா நீங்க பயன்படுத்தின வார்த்தை கேடு கட்டவள் வார்த்தை பயன்படுத்தல இது மாதிரி கேடு கட்டவள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திருக்கீங்க பயன்படுத்திருக்கீங்க ஒரு நிமிஷம் சார் அவ வந்து அறுத்துருவேன்னு சொல்றா அத கேட்க மாட்டீங்களா முதலில் புடுங்கியான்னு கேட்ட பொழுது ஏன் அந்த நெறியாளர் கண்டிக்கவில்லை என்னுடைய முதல் கேள்வி இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா நெறியாளர் நெறியாளர் நெறி தவறி விட்டார் அப்படின்றது உங்களுடைய வாதம் அதை அதை நான் வந்து ஏத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து அதுக்கு அதற்கான விடையை அதற்கான இதை வந்து அவங்க அந்த பிரதான தொலைக்காட்சி அவங்க எடுத்துக்கிட்டோம் அந்த இதை அதற்கான அவங்க விளக்கம் கொடுக்கணும் நான் கொடுக்க முடியாது நானும் ஒரு நெறியாளர் நான் கேட்கக்கூடியது நெறியாளர் நெறி தவறிட்டாரு அதே போல சுந்தரவள்ளி மர்ம மீறியான வார்த்தைகள் பேசி விட்டாங்க அதை ஆதன் தொலைக்காட்சியில பேச முடியாது என்னால் அந்த வார்த்தையை திரும்ப சொல்ல முடியாதுன்னு ராமரவிக்குமார் சொல்றாரு பெரிய இவ்வளா நீ கேடு கட்டவன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாமா சரியான்றதுதான் என்னுடைய கேள்வி இல்ல இல்ல நாங்க ஒரு ஊடகத்துல ஒரு கண்ணியமா நாங்க வந்து அவ்வளவு பேச்சுகள் பேசுகின்ற பொழுதும் கூட அமைதி காத்து உட்கார்ந்தது உங்களுடைய பார்வையில தவறுன்னு நினைக்கிறீங்களா மாதேஷ் நாங்கள அக்காத கட்சியோட நீங்க ரொம்ப அமைதி காத்தீங்க நான் உங்களை உங்ககிட்ட பல முறை பேட்டி எடுத்திருக்கேன் நான் உங்களை வந்து ரொம்ப காலமாவே ஃபாலோ பண்ணிருக்கேன் நீங்க முன்னாடி இருந்த இயக்கத்துல எல்லாம் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ராமரவிக்குமார் ரொம்ப கண்ணியமா நேற்று கையை வெட்டி ரொம்ப முக்கியமா கூடி குறுக்கி நீங்க அமர்ந்தது எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த வார்த்தையை அமைதி காத்த நீங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துறது சரியானது என்னுடைய வாதம் இல்ல இல்ல நான் அந்த வார்த்தைகள் வருகின்ற பொழுது நான் பயன்படுத்திய வார்த்தைகள் வந்து எந்த விதமான குறையும் இல்லதாங்க அது என்னென்னமோ வார்த்தை பேசுதுங்க அதெல்லாம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இவங்க எல்லாம் எப்படி ஒரு பெண்ணியவாதி பெரியாருடைய கொள்கை எல்லாம் இதுதானா ஒரே ஒரு கேள்வி கேள்வி மாதேஷ் அந்த பயன்படுத்தியது போன்ற வார்த்தைகளை சார் சுந்தரவள்ளி பேசிட்டாங்க சார் நீங்க ஆரம்பத்துல இருந்தே பெரியாரை இதை கொண்டு பாருங்க பெரியார் பேட்டிகள் அப்படின்றீங்க சுந்தரவள்ளிக்கு வாங்க சுந்தரவள்ளி பேசுறது சுந்தரவள்ளி கிட்ட நீங்க முறையிடணும் உடனே பெரியாருடைய வளர்ப்பு பெரியார் பேட்டிகள் இதுதான் உங்களுடைய காலையில இருந்து மாலை வரையில பெரியார பத்தி பேசிடணும் அதுதான் உங்களுடைய எண்ணம் இல்ல மாதேஷ் இப்ப என்ன சொல்லுது அந்த அம்மா அங்க நடந்து கொண்ட நிகழ்ச்சியில இப்ப வந்து பிராமணர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கும் பாப்பா பார்ப்பனர்கள் வார்த்தைக்கு என்ன முரண் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட இருந்து முதல் நான் கேள்வி கேட்டுக்கிறேன் ராமரவிக்குமார் அவர்கள் ஒட்டுமொத்த பிராமணர்களுக்கும் ஒரு ஒரு புரட்சியாளராகவே இருங்க நீங்க அந்த அந்த சமூகத்தை காக்கக்கூடிய சக்தியாக சொல்லக்கூடிய வார்த்தையில முரண்படுறேன் மாதேசே நான் அனைத்து சமூகத்திற்குமான நபர் இப்ப என்னன்னா சார் ஒரு பேச்சுக்கு பிராமணருங்கன்னு அழகான வார்த்தை இருக்கு இப்ப அதை வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்த நோக்கத்தோட ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தருங்க இப்ப தயாநிதி மாறன் வந்து இப்ப பட்டியல் சமுதாய மக்களை கேவலமா பேசினாரு நான் அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல அது போன்று யாராவது ஒருத்தர் அந்த சமுதாயத்தோட பேரை பயன்படுத்தி டே இந்த பயல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அது ஆரோக்கியமான விவாதமா இருக்கா இருக்குமா பிராமண சமூகம் சினிமாவில வரக்கூடிய வார்த்தைகளும் கூட பிராமணால வருது எங்க வந்து பார்ப்பனுங்கிற வார்த்தை சினிமாவில வருது கருப்பொருளா சரி நான் நீங்க ஒவ்வொரு ஊடக விவாதங்கள்ல பேசுற வார்த்தைகளை நான் சொல்லிட்டுங்களா சிலதெல்லாம் சொல்லுங்க நீதி ஸ்டாலினுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஊடக விவாதத்துல பேசும்போது உதயநிதி ஸ்டாலினை ரொம்ப சுருக்கமா ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் சொல்ல விரும்பல அந்த வார்த்தை அது சரியான்னு தெரியல எனக்கு அது கருணாநிதி மூக்காங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்ல இது என்ன தவறு
சார் அதான் சார் சமீபத்துல நீங்க உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசின வார்த்தைகள் அதே போல பல தலைவர்களை நீங்க பேசிருக்கீங்க திருமாவளவன் உட்பட பல தலைவர்களை நீங்க வந்து வார்த்தை கண்ணி மாற்று நீங்க பேசலாம் அது சரின்றீங்க சுந்தரவள்ளி பேசியதை நான் நியாயப்படுத்தவில்லை ஊடக விவாதங்களில் சில வார்த்தைகள் வரம்பு மீறி போறீங்கன்றதுதான் என்னுடைய வாதம் உதயநிதி ஸ்டாலினா சார் இப்ப ஸ்டாலினுடைய பையன் இப்ப மு கருணாநிதிய மூக்கான்னு சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து உஸ்ன்னு சொன்ன ஊ இஸ்ன்னு சொன்ன இதுல என்ன தவறு இருக்கு அவருக்கு பேரு எழுத்துதான் சொன்ன இதுல தவறு இருக்கா சொல்லுங்க நீங்க சரியா தவறா என்பதை உங்களுடைய நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா நான் வந்து கண்ணியம் நானே சொன்ன உங்களை கண்ணியம் காத்தீங்க பாத்தீங்களா உங்களுடைய கண்ணியம் இந்த ஒரு வாரத்துல தெரியும்னு நினைக்கிறேன் மக்கள் கிட்ட நான் விட்டுறேன் நான் இன்னொரு கேள்வியை கேக்குறேன் உங்ககிட்டிருங்க இப்ப உதயநிதி இந்த சுந்தரவள்ளி பெண்ணிய போராளின்னு சொல்றாங்களே இப்படி எல்லாம் நீ அறுத்துருவாங்க இருத்துருவேன்னா எதை ஆராய்ச்சி பண்ணதுன்னு தெரியல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ராமரவிக்குமார் இது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சனை இல்லைன்னு கடந்துட்டு சுந்தரவள்ளிக்கு போறீங்களே அதே மாதிரி நான் அந்த விவாதத்துக்கு வரேன் காட்மேன் வெப் சீரிஸை பற்றி விவாதம் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எதுக்கு வருது சொல்லுங்க இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை எல்லாம் எழுதி அதை எரிச்சு புட்டாங்கன்னு சொல்லி சொல்லிச்சு அப்படி ஒரு புத்தகம் என்னன்னு நம்மளுக்கு தெரியலங்க இது சப்ஜெக்ட் தவறி சம்பந்தம் இல்லாம பேசுகின்ற பொழுது நான் அதுல என்ன குற்றம்னு சொன்னேன் நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல துப்புள்ளேன்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்கு அதான் சார் புத்தகம் எது சொன்னாங்க அந்த புத்தகம் எல்லாம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அந்த புத்தக ஆதாரம் எல்லாம் இல்ல அவங்க டைவர்ட் ஆகி பெரிய அறிவாளி பேராசிரியைங்க பூரா டிக்ஷனரி தமிழ கரைச்சு குடிச்சுட்டு அப்படி எல்லாம் பேசுனது அது இல்ல ராமரவிக்குமார் சார் அவங்க டைவர்ட் ஆகி போறாங்க நாமளும் டைவர்ட் பண்ணி போவோம் நாம் தமிழர் கட்சி கிட்ட கொண்டு போவோம் காட்மேன் வெப் சீரிஸ்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அத சொல்லுங்க கேள்வி அங்க கேளுங்க நீங்க நான் வந்து ஒரு வார்த்தையை சொன்ன அவ்வளவுதான் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல வார்த்தைன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல விட்டுட்டு போங்க இல்ல கடந்து போங்க நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அந்த அம்மா வாழ்ந்த வார்த்தை சொல்றதுன்னு சொன்னா இதை சீபா ஆதித்தனார் அவமதிக்கிறதுங்க இதை எப்படி நெறியாளரா உட்கார்ந்துட்டு இருக்க முக்தார் அனுமதிச்சாரு சரி இல்ல சீபா ஆதித்தனாரை அவமதித்து விட்டார் அந்த இடத்துல உங்களுக்கு அதுதான் தெரியுது சீபா ஆதித்தனாரை மனசு வைத்தது நாம் தமிழருக்கும் எங்களுக்கும் கொள்கை முறை இருக்கிறது ராமரவிக்குமார் சீபா ஆதித்தனாரை மனதில் வைத்துதான் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பேசுனீங்க நாம் தமிழர் கட்சியை சொன்னீங்க சீமானியும் சீமான் தம்பிகளையும் மனதில் வச்சு நீங்க பேசுனீங்க ஏன் நீங்க இப்ப கடந்துட்டு போறீங்க நான் கடந்துட்டு நான் தெளிவா தாங்க பேசுறேன் கடந்து போறதுக்கு நான் என்ன ஸ்டாலினா உதயநிதியா அதுதான் இதுதான் பிரச்சனை இங்க இருக்கிற பிரச்சனையே ராமரவிக்குமார் கிட்ட ஸ்டாலினையும் உதயநிதியும் பேசிடணும் சரிங்களா பாருங்க நீங்க ஆரம்பத்துல பெரியார் பேச ஆரம்பிச்சீங்க சீனை பேச ஆரம்பிச்சீங்க கலைஞர் கருணாநிதியை பேசுவீங்க நீங்களே நானே சொல்றேன் உதயநிதியும் பேசுவீங்க ஸ்டாலின் பேசுவீங்க சுந்தரவள்ளிக்கு நீங்க வரமாட்டேன்றீங்க சுந்தரவள்ளி கிட்ட சுந்தரவள்ளி என்ன கேள்வி கேக்குறாங்க சுந்தரவள்ளிக்கு பல பேர் இருக்காங்க சார் நான் எதுக்கு சார் வரணும் வக்காலத்து வாங்கிட்டு கேக்குறேன் சார் காட்மேன் வெப் சீரிஸ் வந்து பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டதாக இந்துக்களை இழிவுபடுத்தி விட்டதாக தான் டாபிக்கே டாபிக்கா தானே அப்ப அவங்க டாபிக் சார் அவங்க டாபிக் உட்பட்டு அவங்க பேசியிருக்காங்க அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சின்னு சம்மதமே இல்லாம இப்ப மாதேஷ் வந்து பிராமண சமுதாயம் சொல்றீங்க நான் வரவேற்கிறேன் எஸ் இதே மாதேஷ் வந்து அந்த அவங்க சொல்ற மாதிரியான வார்த்தையை சொன்னா அத நான் வந்து நிச்சயமா எதிர்ப்பேன் இது போன்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தவர்களை கொச்சைப்படுத்தும் நோக்கத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல இப்ப நம்ம கிராமத்துல சில வார்த்தையெல்லாம் சொல்ல மறுக்கிறேன் தயங்குறேன் டே அந்த பயில இந்த பயிலும் சொல்லி நம்ம சாதியின் பேரை சொல்லி திட்டுவாங்க அப்படி எல்லாம் யாராவது திட்டுனா அதை ஏத்துக்கலாமா அது முறையா கண்ணியமானு கேக்குறையா அப்படி என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அதை சொல்லுங்க என்ன வார்த்தை நீங்க தான் முழுக்க பாத்தீங்களா நீங்க சொல்லுங்களேன் நீங்க சொல்லுங்க சார் நான் பாத்துட்டேன் சார் நீங்க சொல்லுங்க சார் எனக்கு அது தவறா தெரியல சார் அதாவது சார் நீங்க வந்து இங்க பாருங்க நீங்க அவங்க வந்து பிராமணர்கள் சொல்லு அப்படின்னு கடந்துட்டு நீங்க வந்து அவங்க இடையில இன்டரப்ட் பண்ணீங்க பிராமணர்கள் சொல்லுன்னு கேக்குறீங்க அவங்க பிராமணர்கள் பல இடங்களை பயன்படுத்தினாங்க அந்த விவாதத்தை நான் முழுமையா பாத்துட்டேன் சரிங்களா ஒரு இடத்துல அவங்க உச்சத்துல போய் அது பேசியிருக்காங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்ட வார்த்தை சரிங்களா நான் விவாத தன்மை எப்பவுமே அந்த அம்மாவுக்கு உச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா ஏதாவது பண்ணலாம் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது இல்ல என்ன சார் இது தவறு சார் இது தவறு நீங்க அப்படி பேச ஒரு பெண் இல்ல நாமளும் நாம வந்து இப்ப நம்ம வீட்டுல பெண் இருக்காங்கல்ல ஒரு மதுரைக்கு வந்து மதுரைக்கு இழுக்கு நானும் மதுரைக்காரன் தான் பிரதர் நானும் மதுரை தான் இல்ல ராமரவிக்குமார் இப்ப எங்கிட்ட என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்க அந்த அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க அது தவறு இல்லையா மதுரை நான் என்ன சொன்னேன்
அது நீங்க நீங்க சொன்ன வார்த்தை தாங்க சொன்னேன். அது உச்சத்துல வரும்போதுன்னு சொன்னீங்க, அதுக்கு வந்து நான் சொன்னேன். நான் தவறா, நீங்க ஏன் சார் தவறா புரிஞ்சுக்கிறீங்க? நான் ரவிக்குமார் எது சொன்னாலும் தவறா? என்ன சார் நியாயம்? ராம ரவிக்குமார், நீங்க ராம ரவிக்குமார் ஒரு ஒரு லெவலுக்கு மேல நாம வந்து நாம் தமிழர் கட்சி சுந்தரவல்லியை கடுமையா விமர்சனம் பண்றாங்க, அவங்க அருவறுப்பு தக்க முறையில எழுதுறாங்க அப்படின்னா, ராம ரவிக்குமார் நாம் நம்ம எல்லையை கட்டுப்பட்டு நம்ம என்ன தலைப்போ அந்த தலைப்புக்கு உட்பட்டு பேசணும். ஆனா தேவையில்லாம நீங்க நாம் தமிழர் கட்சி எழுத்து அந்த அம்மாவை கோபப்படுத்தி பேச வச்சிட்டீங்க அப்படின்றதுதான் பலருடைய வாதமா இருக்குது சார். அந்த அப்ப நீங்க எத்தனை கேள்வி என்ன கேட்டீங்க? நான் ஏதாவது கோபப்பட்டேனா? அந்த அம்மா எவ்வளவு என்ன பேசிச்சு? நான் ஏதாவது கோபப்பட்டேனா? ஒரு ஊடகத்துல பேசக்கூடியவங்க வந்து கருத்து மோதல் இருக்கலாம் பிரதர். எல்லையை தாண்டி இது யார்? முதல்ல எல்லையை தாண்டி பேசியது அந்த அம்மா தான், அதை யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு உதாரணத்தை கேக்குறேன் பிரதர், நேற்று அதே போன்ற வார்த்தைகளை ரவிக்குமார் பயன்படுத்தி இருந்தால், குமார் அவங்க பேசின வார்த்தை கண்டனத்துக்குரியது, எல்லாருமே பதிவு பண்றாங்க அவங்க பேசின வார்த்தை. வார்த்தை நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நன்றி சார், கண்டனத்துக்குரிய சார். அதே மாதிரி நீங்க நீங்க பேசின வார்த்தைக்கெல்லாம் இதுவரை நீங்க திரும்ப பெறேன், நான் மன்னிச்சிருக்கேன், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி கூடாது, நானும் கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு உங்க வாயில இருந்து வரலையே சார். இது என்னங்க, நீங்க என்ன சுந்தரவல்லியோட மனசாட்சியா? நீங்க சுந்தரவல்லியோட குரலா? நீங்க ஒரு பெண் என்ற அடிப்படையில ஆணுக்கு பெண் நிகர் நடந்துக்கல பிரதர். ஏன் பிரதர் நீங்க அவமானப்படுத்துறீங்க? ஐயோ, அந்த இடத்துல ஒரு பெண் பேசியிருக்காங்க, அந்த பெண்ணு அவங்களும் ஒருமையில பேச எல்லையுமே. ஆம் தமிழர் கட்சி எதுக்கு வந்துச்சு சார் காட்மன் வெப் சீரியஸ்க்கு சொல்லுங்க சார். ஏதோ ஒரு அந்த புத்தகம் எல்லாம் வந்துச்சு, எதுக்கு சார் கார்ட்மன் வெப் சீரிஸ் வந்துச்சு? இல்ல சார், நான் வந்து பாருங்க, பதிலுக்கு பதில் அப்படிதான் சொல்றீங்க. அவங்க பேசினாங்க, நான் பேசினேன் அப்படின்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அவங்க என்ன ஆயுதம் எடுத்தாங்களோ அதே ஆயுதத்தை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருங்க, இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம், பேட்டி முடிச்சுக்கலாம். ஒரு ஆயுதம் எடுக்கல, அந்த அம்மாதான் வன்முறை தூண்டும்படியா பேசிச்சு, மிரட்டல் விடுக்கும்படியா பேசிச்சு. நான் ஒரு ஆயுதம் ஏன் சார் உங்களுக்கு அடிச்சவனை விட்டு விட்டு கம்முன்னு உட்கார்ந்தவன் தான் உங்களுக்கு கேள்வியா இருக்கா? நாங்க அமைதியா இருந்தோம், நாங்க அமைதியா இருந்தோம், அது வந்து உங்களுக்கு பொறுக்க முடியல சார். நீங்க இல்ல சார், கூணி குறுகி உட்கார்ந்தத நான் பதிவு செஞ்சுட்டேன் இந்த பேட்டியில, பதிவு செஞ்சியா இருந்தான்னு சொல்றேன். கூணி குறுகி எல்லாம் இல்ல, இந்த நம்முடைய தரம் எல்லாம் குறைஞ்சு போய் இது போன்ற பெண்மணிகள்ட்ட பேச வேண்டிய நிலைமை ஆய போச்சேன்னு உட்கார்ந்தானுங்க. சரி சார், நான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டு விவாதங்களின் தரம் ரொம்ப இப்ப தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கு, இதை எப்படி சார் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றது? நெறியாளர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து உங்களை எல்லாம் வைத்து விவாதம் பண்ணும்போது சில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பதிவாகிறது, எப்ப இதெல்லாம் விடுபடும்? நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எப்ப மக்களுக்கு கொடுக்க போறோம் சொல்லுங்க. அது சுந்தரவல்லி போன்ற அந்த நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் திருந்தாதான் அது ஆரோக்கியமான விவாதமா இருக்கும். நாங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனுங்க சரிங்களா, நாங்களும் மதுரைக்காரங்க தான். இது மாதிரி அந்த எல்லை கடந்து வேலி இல்லாத வயக்காடு மாதிரி தெரியுற ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க ஒரு ஒழுக்கம் உள்ள சமுதாயத்துல ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த பெண்மணி பயன்படுத்திய வார்த்தையை எந்த ஒரு மாதர் சங்கமும் கண்டிக்கவில்லை. அவர் பேசிய கருத்துக்களை அந்த இடைவேளை நேரத்துல அந்த தொலைக்காட்சி நிர்வாகம் வீடியோ வெளியிட்டது ஊடக அறமே கிடையாது. அது அயோக்கியத்தனம், நான் கடுமையான வார்த்தை சொல்றேன்னு தயவு கோச்சுக்காதீங்க, அது ஊடக அறத்தை மீறிய செயல். இன்னைக்கு இதை எடுக்கிறவங்க நம்ம எல்லாம் நிறைய விவாதங்கள் நடத்திருக்கோம் மாதேஷ், எவ்வளவு நண்பர்கள் வரலாம், கருத்தியல் ரீதியா முரண்படுற உட்கார்ந்து இருக்கிற எல்லா வீடியோ எடுக்கிறவன் நாளைக்கு கழிவறையில கூட கேமரா வைக்க மாட்டானா என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க. இல்ல, இந்த சம்பவம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வந்து நீங்களும் ஒரு பெண், அக்கா தங்கச்சியோட நம்ம பிறந்திருக்கோம், வேலியை தாண்டி போறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு பெண்ணுக்கும் யாருக்குமே நீங்க சர்டிஃபை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. யார் எப்படி இருக்கணும் அதே போல கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? கருத்து சுதந்திரம் கிடையாதா? மதுரை மதுரக்காரின்னு சொன்னா எல்லாம் சுந்தரவல்லி மாதிரி ஆளா? மதுரக்காரி ஊரா? ராம ரவிக்குமார் ஒரு பொது சமூகத்துல நம்ம பேசும்போது, பொது தளத்துல உட்கார்ந்து பேசும்போது ஒருத்தருக்கு சர்டிபிகேட் பண்ண, ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்க நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும் தயவு செஞ்சு. அதுவும் ஒரு பெண், அவங்கள வந்து நீங்க வந்து நீங்க வேண்டிய போறவங்க, எனக்கு மாதேஷ் மேல ரொம்ப இதாகுது. நீங்க இப்ப பெண்ணு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? அதான் எனக்கு பெரிய புரியாத புதிரா இருக்கு சார். இது வந்து ஆணுக்கு பெண் நிகர் சார், ஒரு ஐந்து பேர் ஆண்கள் உட்கார்ந்து ஆணுக்கு பெண் நிகர் தானே? ஒரு வார்த்தைக்கு கேட்கிறேன், அதே வார்த்தைகளை சுந்தரவல்லி பயன்படுத்தி, சுந்தரவல்லி அவர்கள் பேசிய வார்த்தை கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைகளை அவங்க ஊடக விவாதத்துல தவிர்த்திருக்கணும்
அப்படின்றதுதான் எல்லாருடைய வாதம். என்னுடைய வாதமும் அதுதான், அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி கூடாது. அதே போல திரு ராம ரவிக்குமார் அவர்களும் சும்மா சீன் போடாதமா பெரிய இவளா அப்படின்ற வார்த்தையும் கேடு கட்டவள் அப்படின்ற சர்டிபிகேட் எல்லாம் நீங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் கொடுக்காதீங்க, அதுவும் தவறானது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் மதுரக்காரி, நான் அறுத்துருவேன். இனி எல்லாம் அந்த சேஃப்டி கார்டு போட்டுதான் விவாதத்துக்கு போகணும். அது எப்படிங்க ஒரு பெண்ணா இருந்து இப்படி எல்லாம் பேசுவாங்களா கேமரா முன்னாடி? ஒரு பெண்ணு பெண்ணு வக்காலத்து வாங்குற ஒரு பெண் போல பேசிருக்க அந்த பிள்ளை. ராமரவிக்குமார், நான் வந்து ரெண்டு பேரையும் கண்டனம் தெரிவிச்சு நான் வந்து இது வந்து தவறு. இனி இல்ல, முதல்ல ஒரு பெண்ணுங்கிற நெறியை தாண்டி படுகேவலமாக நடந்து கொண்ட சுந்தரவல்லியை இதுவரைக்கும் எந்த பெண்ணிய இயக்கங்களும் ஏன் கண்டிக்கவில்லை? அதுதான் கேள்வி. அதுலயே தெரிய வேணாமா அவருடைய தரம்? நான் வந்து ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் பிரதர். ஆணும் பெண்ணும் சரி, நீங்க சொன்னீங்க அதே சுந்தரவல்லி பயன்படுத்திய வார்த்தைகளை அவ எதையோ அறுப்பும் எல்லாம் சொல்லுது. அதே போல நாங்கள் எதையோ அறுப்போம்னு சொல்லியிருந்தா ராமரவிக்குமார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அது தவறு, நிச்சயமா ஆதன் தமிழ் அதை அனுமதிக்காது. தயவு செஞ்சு அந்த வார்த்தையெல்லாம் நீங்க பின்வாங்க வேண்டாம். நாம வந்து இங்க பாருங்க நடந்த சம்பவம் என்ன, அதே போல இரண்டு தரப்புமே சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய வாதம். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்க. பிரச்சனையை உருவாக்கியது சுந்தரவல்லி. அந்த உருவான பிரச்சனையை பொது வழியில் அம்பலப்படுத்தியது முரசு நிர்வாகத்தை. நான் சொல்லவில்லை, முரசு நிர்வாகத்திலே வேலை செய்யக்கூடிய முக்தார் என்கின்ற அந்த நெறியாளர் நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன். அவர்தான் அது அதை வெளியிட்டதுக்கு காரணமா இருக்கணும், வேற யாரும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த நிர்வாகத்துக்குள்ள இருந்து ஒரு வீடியோ வருதுன்னு சொன்னா சார், அது எவ்வளவு பெரிய ஊடக அர்த்தமிரிய செயல்? இல்ல, அது அது ஒரு தவறான விஷயம். அது வெளிவந்திருக்கிறத அந்த நிர்வாகம் அது வந்து அதற்கான பதிலை சொல்லும். அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடியது ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை நம்ம கொடுத்தாகணும் மக்களுக்கு. மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்போம். விவாதத்தை பார்த்தாவே அந்த 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் போகக்கூடிய விவாதங்கள், சில விவாதங்கள் தரம் தாழ்ந்து போவதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று நடக்கவே கூடாது. இது நாளைக்கு கை கலப்பு அந்த அந்த நிலையை போய் எட்டிவிடுமோன்ற பயம் இருக்குது. ஊடக விவாதங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருக்கணும் திரு ராம ரவிக்குமார் சார். இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்க கூடாது. நீங்களும் சில வார்த்தைகளை நம்ம கண்ணியமா பயன்படுத்தணும். நாமளும் சில தவறுகள் பண்ணியிருக்கோம், அதையும் அந்த வார்த்தைகள்லாம் நீங்க வந்து திரும்ப பெறணும். இனி ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்ககிட்டயும் நான் விடுக்கிறேன். அதே போல சுந்தரவல்லி அவர்களையும் நான் தொடர்பு கொண்டிருக்கேன், அவங்க கிட்டயும் சில கேள்விகளை நான் முன்வைப்பேன். நீங்கள் வைத்த நான் கண்டனம் தெரிவித்த அந்த வார்த்தையை அவர்கள்கிட்டயும் நான் பதிவு பண்ணுவேன் நிச்சயமா. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு ராம ரவிக்குமார் சார். நன்றி.